பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். நான் உங்கள் செஃப் பழனி முருகன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாவது சில்லி சப்பாத்தி. நார்மலாக நம்ம சில்லி பரோட்டா சாப்பிட்ருக்கோம், தென் சில்லி சிக்கன், சில்லி கோபி நிறைய சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி சில்லி சப்பாத்தி. இப்போ சில்லி சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சில்லி சப்பாத்தி தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். சப்பாத்தி 4 நம்பர், குடைமிளகாய் 1, நறுக்கின இஞ்சி நெல்லிக்காய் அளவு, நறுக்கின பூண்டு 15 நம்பர், நறுக்கிய பச்சை மிளகாய் 3, ஒயிட் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயத்தால் 1 கைப்பிடி அளவு, வெங்காயம் 1 நம்பர், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன். சில்லி சப்பாத்தி எப்படி செய்யறங்கிறத பார்த்துடலாம். சப்பாத்தி செஞ்சு இதை வந்து நல்லா ஸ்கொயராக நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் சூடாக இருக்குது. இதை அப்படியே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். அதாவது சில்லி சப்பாத்தியாக இருக்கட்டும், சில்லி பரோட்டாவாக இருக்கட்டும், அது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூரி மாதிரி அழகாக ரெடியாகி அப்படியே முத்து முத்தாக ரெடியாயிரும். சில்லி சப்பாத்திக்கு ஒரு சைடு வந்து நம்ம சப்பாத்தியை வெட்டி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். தென் இதுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி. இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்போம். பட் இது வந்து நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சாஸோடு சேர்ந்து நல்லா வெந்து நம்ம சாப்பிட்றப்ப கடிப்பிட்றப்ப அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். தென் இதில் பச்சை மிளகாய். தென் இதில் குடமிளகாய், கேப்சிகம். இது என்ன கலர் இருக்கோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு ரெட் இருக்குது, ஈவன் எல்லோ இருக்குது, அப்படின்னா நம்ம எது இருக்கு ஆட் பண்ணிக்கலாம். தென் இதிலே வந்து நல்லா டைஸாக கட் பண்ண, சப்பாத்தி எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கேப்சிகமும் கட் பண்ணியிருக்கோம், ஆனியனும் கட் பண்ணியிருக்கோம், வெங்காயம். ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம இது ரொம்ப வதக்கக்கூடாது, இந்த க்ரன்ச்சியாக இந்த ஜூஸியாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும். இது லைட்டாக வதக்குறோம். இதிலே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இதிலேயே சில்லி சாஸ், அதாவது க்ரீன் சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சோயா சாஸ். கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர். இதுக்கு தேவையான உப்பு. ஒயிட் பெப்பர் இல்லையா, தாராளமாக பிளாக் பெப்பர் போட்டுக்கோங்க, அவ்வளோதான் விஷயம். இந்த சாசஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ண சப்பாத்தி ஆட் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே நம்ம ரொம்ப புரட்டாமல், அதாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம லைட்டாக அப்படியே டாஸ் பண்ணிக்கிறோம். இதில் கொஞ்சமாக இந்த ஸ்ப்ரிங் அனியன், அதாவது வெங்காயத்தாள் லைட்டாக சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஸ்டைலில் சிம்பிளாக சொல்லணுன்னா ரொம்ப சிம்பிளாக பட் டேஸ்டியாக சூப்பராக சில்லி சப்பாத்தி தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம சப்பாத்தி சாப்பிட்டு சப்பாத்தி வித் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இல்லைனா சில்லி காலிஃப்ளவர் எப்படி சாப்பிடுவோமோ அந்த ஒரு ஸ்டைலில் ஒரு கிரேவியே இல்லாமல் டக்குன்னு செய்யலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த டேஸ்ட்டை நீங்களும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது பட் சூப்பரானது. பக்கா சில்லி சப்பாத்தி எப்படி செய்யறதுங்கிற பார்த்துடலாம். சப்பாத்தியை சதுரமாக வெட்டி அதை எண்ணெயில் பொறிச்சு தனியாக வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி நறுக்கின இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு அதோட சதுரமாக வெட்டின குடமிளகாய் வெங்காயம் வதக்கி அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போனோன்னா சில்லி சாஸ், சோயா சாஸ், ஒயிட் பெப்பர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெட்டின சப்பாத்தியை பிரிங்கானியன் போட்டு பிரட்டி எடுத்தோன்னா சுவையான சில்லி சப்பாத்தி தயாராகிடும். நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். இது பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். நான் உங்கள் செஃப் பழனி முருகன். நன்றி, வணக்கம்.
டிப் ஆஃப் தி டே, நம்ம நான்வெஜ் சமைச்ச பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுச்சர் இருக்கும், அந்த வாசனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக புளி சேர்த்து கழுவி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் என்னோட ஃபேவரட்டான ஒரு சூப்பரான டிஷ், மட்டன் வடி பிரியாணி.